ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே விஐபி, இன்ஜினியர், டாக்டர் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அடையாளம் இருக்கும். ஆனால் தான் ஒரு மனுஷன் அப்படிங்கிற நிர்வகிக்கிறதுக்கே ஒரு பெண் வந்து சாகிற வரைக்கும் போராடி கிட்டத்தட்ட செத்ததுக்கப்புறமா 153 வருஷமாக போராடின ஒரு பெண்ணோட கதையை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல். ஐ மாதவ ராஜ். நம்மளில் பல பேர் ஜூலியா பாஸ்ட்ரானா அப்படிங்கிற பேரில் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். ஆனால் உண்மையிலேயே இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப வழி நிறைஞ்சது. இவங்க 1834 வருஷம் மெக்சிகோவில் உள்ள சினாலோவாடிலேவியா அப்படிங்கிற இடத்துல தான் பிறக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே ஒரு வித்தியாசமான நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உடம்பு பூரா வந்து ரோமம் வளருது. அதனால் இவங்க அம்மா வந்து இவங்களை 2 வயசு வரைக்கும் அந்த டவுனுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு குகையில் தான் மறைச்சி வச்சுருக்காங்க. இவங்க 2 வயசு வரைக்கும் இவங்களை வந்து வெளியே காட்டாமையே மறைச்சி வச்சு வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இவங்க அம்மா இறந்ததுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் சேர்க்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க மாமா வந்து இவங்களை வந்து ஒரு சர்க்கஸுக்கு விற்றுடுறாங்க. அது எப்படிப்பட்ட சர்க்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நிகழ்ச்சி நடத்திட்டு இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த டவுனோட கவர்னர் ஃபெட்ரோ சான்சஸ் அப்படிங்கிறவர் வந்து இவங்களை வந்து ஒரு வேலைக்காரங்களாக வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. அங்கே வந்து அவங்களுக்கு ஆடுறதுக்கு, பாடுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச் போன்ற மொழிகளை வந்து இவங்க கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு 20 வயசு இருக்கும்போது அவங்க சொந்த ஊருக்கு திரும்புகிறாங்க. அப்போ தான் தியோடர் லண்ட் அப்படிங்கிறவர் வந்து இவங்களை பார்த்து, இவங்களை ஏற்கனவே வந்து இவங்க சர்க்கஸில் பார்த்துருக்காங்க, அதனால ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்காண்டி இவங்களை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லேயே இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய டான்ஸ்னாலேயோ இல்லை சிங்கிங்னாலேயோ இல்லை, இவங்களோட உருவத்தினால வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. அதனாலேயே தியேட்டர் லண்ட் வந்து கொஞ்ச நாள்லேயே பெரிய பணக்காரராகிறாரு. இவங்க தன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை வந்து ஏமாற்றி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இவர் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்காக அந்த விளம்பரத்தை எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களோட அப்பியரன்ஸை வச்சு தான் விளம்பரமே பண்ணுறாரு. இதுக்கிடையில் வந்து டாக்டர் அலெக்சாண்டர் பி பாட் அப்படிங்கிறவர் வந்து இவங்களை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஹாஃப் ஒராங்கட்டான், ஹாஃப் ஹியூமன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா இவங்க முழு மனுஷன்தான். ஆனாலும் வந்து இருந்தாலும் அலெக்சாண்டர் இப்படி சொல்லிடுறாரு. இந்த நிலைமையில தான் 1859 மார்ச் மாதம் இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தையும் இதே நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தை 35 மணி நேரத்தில் இறந்து போகுது. அந்த குழந்தை இறந்து கரெக்டாக 5 நாள் கழித்து தன்னுடைய 26 வயசில் ஜூலியாவும் இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் வந்து ரொம்ப துயரமானவை. உண்மையிலேயே வந்து தியோடர் லண்ட் வந்து அவருடைய மனைவியையும் அவருடைய குழந்தையும் வந்து நேசிச்சிருந்தார் அப்படின்னா, அவருடைய உடல்களை வந்து புதைச்சிருக்கணும். ஆனால் அவர் அப்படி பண்ணலை. அவங்க 2 பேரும் உடலையுமே வச்சு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. அதற்காக வந்து மாஸ்கோவில் வேலை பார்க்குற ப்ரொஃபஸர் சுக்லோவ் அப்படிங்கிறவரோட உதவியை கேட்குறாரு. ப்ரொஃபஸர் சுக்லோவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாடிகளெல்லாம் வந்து எம்பார்மெண்ட் பண்ணுற டெக்னிக் தெரிஞ்சவர்கள் தான் வந்து ப்ரொஃபஸர் சுக்லோவ். சுக்லோ வந்து அதுக்கப்புறமா அந்த பாடியெல்லாம் எம்பார்மிங் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள அனட்டாமியில் வைக்கிறாரு. ஒரு 6 மாதம் வந்து இப்படியே கலந்து போகுது. அதுக்கப்புறம்தான் வந்து தியோடர் லண்டுக்கு ஒரு யோசனையே வருது. இவங்களுடைய பாடியை வச்சு நம்ம வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வராது. இறந்ததுக்கப்புறமே வந்து இவங்க 2 பேர் பாடியும் அவருக்கு வந்து பணத்தை சேர்த்து கொடுக்குறது அப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த விஷயம்லாம் நடக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்கோ. மாஸ்கோவிலேருந்து அவங்க 2 பேர் பாடியுமே வாங்கிட்டு லண்டன் அப்படின்னு எல்லா பக்கமும் டூர் போகிறாரு. டூரில் அவருக்கு நிறைய பணமும் கிடைக்குது. இது ஒரு நல்ல வியாபாரமாக இருக்கே அப்படின்னு நினச்சவர் இதே மாதிரி தோற்றமுடைய வேறு ஒருத்தங்களையும் வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரியா பார்பெட். அவங்களுடைய பேரை வந்து மாற்றவும் செய்கிறாரு. என்ன மாற்றுறாரு, இன்னொரு பாஸ்ட்ரானா அப்படின்னு அவங்களுடைய பேரையும் மாற்றி அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஜூலியாவோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணி அவங்கள வச்சு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க வந்து முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இவங்க 2 பேருடைய பாடியும் வந்து பின்னாடி டிஸ்பிளே வச்சு நிறைய வருமானமும் குவிக்கிறாரு. அதுக்கப்புறம் போதுமான பணம் சேர்ந்ததுக்கப்புறம் மரியாவும் தியேட்டர் லண்டும் வந்து பீட்டர்ஸ்பர்க்கில் வந்து ஒரு இடம் வாங்குறாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து தியேட்டர் லண்டு இறந்தும் போகிறாரு. அதுக்கப்புறம் மரியா தியேட்டர் லண்டோட மனைவி வந்து அவங்க 2 பேர் உடலையும் அந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து நார்வேயை சேர்ந்த ஒருத்தருக்கு விற்றுட்டு அவங்க வேறு எங்கேயோ போயிடுறாங்க. ஒரு 20 வயசு கம்மியாக இருக்கிற ஒருத்தரையும் அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா அந்த நார்வேயை சேர்ந்தவர் வந்து தியோடர்லன் பண்ண அதே விஷயத்தையே பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லா பக்கமும் வந்து அந்த 2 பாடியும் எடுத்து கொண்டு போய் வச்சு டூர் மாதிரி கிரியேட் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு.
இந்த நிலைமையில தான் நார்வேல ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின்படி யாருடைய பாடியுமே வந்து டிஸ்பிளேல வச்சு சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து இதோட வந்து இந்த பாடியை டிஸ்பிளே பண்ற ப்ராசஸ் வந்து முடியுது. ஓஸ்லோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த இவங்க ரெண்டு பேர் பாடியுமே வச்சுருந்துருக்காங்க. அப்படி ஒரு நாள் வச்சுருக்கும் போது தான் ஒரு திருடா வந்து இவங்க இடத்துல பூந்து இந்த ஜூலியா பாடியில் இருந்த ஒரு கையையும் அந்த சின்ன குழந்தையோடைய உடம்பையும் எடுத்துகிட்டு போய் தூர போட்டுட்டான். அதனால் அந்த சின்ன குழந்தைய வந்து எலி சாப்பிட்டதாக வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து யூனிவர்சிட்டியாக பாஸ்லோ அங்கே தான் வந்து இந்த பாடி இப்போ இருக்குது. அங்கே இருக்கிறவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சு ஸ்டடி பண்ண யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து லாரா ஆண்டர்சன் பார்பாட்டா, அதாவது இவங்க வந்து மெக்சிகோவில் உள்ள ஒரு சிட்டிசன், இப்போ வந்து ஆஸ்ட்ரோவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த யூனிவர்சிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலியோட பாடியை புதச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் யூனிவர்சிட்டி வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க இதே மாதிரி பாடிகளெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு கமிட்டி இருக்குது, நேஷனல் கமிட்டி ஃபார் த எவாலுவேஷன் ஆஃப் ரிசர்ச் அண்டு ஹியூமன் ரிமைன்ஸ்னு, அங்கே போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறமா பிப்ரவரி 12, 2013 ஜூலியாவோட பாடியை வந்து அவங்க பிறந்த இடத்துக்கு பக்கத்துலேயே புதைக்கிறாங்க. இப்படி அவங்க இறந்து கிட்டத்தட்ட ஒரு 153 வருஷமாக போராடினதுக்கப்புறம் தான் அவங்களுடைய உடலுக்கு நீதியே கிடச்சிருக்கு. அது வரைக்கும் அவங்க உடலை வந்து எல்லாருமே ஒரு வியாபார பொருளாக தான் பார்த்துருக்காங்க. தியேட்டர் ரெண்டாக இருக்கட்டும் இல்லை அவருடைய மனைவியாக இருக்கட்டும், அதை வச்சு நிறைய பணம் தான் சம்பாதிச்சிருக்காங்க. இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா சார்லஸ் டார்வின் எல்லாத்துக்குமே தெரியும், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், அவரே வந்து இவருடைய உடலை பார்த்துட்டு இவங்க வந்து நார்மலான மனுஷங்க தான் ஆனால் ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.